ரசிக்கிறவங்க பாருங்க, பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி புதுசாக ஒரு வீடியோ போகிற போகிறோம். அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் ஈரல். ஆனியன் ஈரல் என்னன்றதை நம்ம சமையல் மூலமாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சிறிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சமையலுக்கு தேவையான ஈரல் ஆல்ரெடி நம்ம வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் நல்லா கழுவி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இதுதான் அந்த ஈரல், வெங்காயம் போட்ட ஈரல். எப்படி செய்ய போகிறோன்றத பார்க்கலாம். இதில் தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதப்படும். நம்ம நெருங்கி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வெந்துக்கிட்டே இருக்கலாம். நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை எல்லாமே போட்டோம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வறுபட்டு அதுக்கப்புறமா அந்த ஈரில் வந்து இந்த ஆனியனோட சேர்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கழுவி வச்ச ஈரில் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா வறுப்பட்டோம். அந்த ஈரல் வந்து நல்லா சுண்டுட்டோம். அப்போ தான் வந்து அதோட இது வாசனைலாம் போய் பச்சை வாசனைலாம் போய் நமக்கு தேவையான அளவு நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள்,
காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு போட்டுக்கலாம் கிள்ளி, நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கொஞ்சம் சிம்பிளே வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டுருக்குறோம், அப்போ தான் கொஞ்சம் வேகன்றதுக்காக. இப்போ எப்படி திறந்து பார்ப்போம் மூடி வச்ச. பாருங்கள் நல்லா ரொம்ப டெம்ப்டாக இருக்குது பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். இதுங்க காமிக்கிறேன் பார்க்கும்போது தெரியுங்களா, அப்படி எண்ணெய் மிதக்குது பாருங்கள். நீரில் பாருங்கள் நல்லாவே வித்தடிச்சு சரிங்களா. செம்ம டேஸ்டாக இருக்குங்க. அப்படியே பாருங்கள் ஈரல் ரொம்ப டெம்ப்டாக இருக்குது பாருங்கள், சின்ன பசங்க சரியாக சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இந்த ஈரல் வித்து ஆனியன் வந்து செமையாக இருக்கும். இதில் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க, ப்ளஸ் வந்து தோசை தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு.